வெல்கம் டு டிடி விலாக்ஸ். திஸ் இஸ் ஆன் டிடி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் லீடரு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பற்றியும், என்னோடய இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் கேளுங்கள், அப்போ தான் அவர் சொல்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். நம்மளோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆள் கொடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போது நம்ம அந்த ஆடியோ கேட்கலாம். அவரு செலவு கொஞ்சம் ஓடிக்கிறாரு. எவ்வளோ கட்டணுமா சார்? 25,000. எத்தனை லட்சம் கார் இதா? 17. சரி மச்சா. அப்புறம் எந்த ஊரில் இருக்கிற? ஆந்திரா இருக்கிற மச்சி. அன்னைக்கு மும்பை, இன்னைக்கு ஆந்திராவா? சரி, அப்போ வேற என்ன அப்டேட் தெரிஞ்சுதா? எப்போ சொத்து வருவாங்கன்னா மச்சி? பார்ப்போம், வருவாங்க, கண்டிப்பாக வந்துடுவோம். கண்டிப்பாக வருவாங்களா? எப்போ வருவாங்க? கண்டிப்பாக நவம்பர்லேருந்து பேமெண்ட்டே போடுவான்றாங்க. எப்படி மச்சான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது? இவ்வளோ கேஸ் ஒரு 1000 பேருக்கு மேலே கேஸ் வச்சுருக்காங்க சொல்றே. இது வந்து கேஸ் கம்பெனி பேரில் கேஸ் கிடையாது. நீ தனிப்பட்ட முறையில் கடன் வாங்கலாம், அதை ரிட்டர்ன் கொடுக்கலாம், கேஸே கிடையாது. ஆமாம், அதெல்லாம் கேஸே ஃபைல் ஆகாது. நீ ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ல வாங்க தான் பிரச்சனை. நீ தனிப்பட்ட முறையில் கடன் வாங்கிக்கிற, ரிட்டர்ன் கொடுக்குற, இது இதுக்கெல்லாம் வந்து கேஸே கிடையாது. கேஸ் நீ உனக்கு ஓட்டி நீ கூட இப்போ ஒரு 10 லட்சம் வாங்க வச்சு கேஸ் போடுறீங்கன்னா என்ன பண்ணுவோம்? போய் கோட்டியா? ரேஷன் அரிசி கண்டி இல்லைன்னு வச்சுக்க, இப்போ நாலுமே அவ்வளோதான், பட்டியாக தான் நடந்து போகுது. மல்லிகை சாமான் வீட்டில் வேலைக்கு போச்சு. வேலைக்கு போகவே இல்லையா? எங்கே போகிறது வேலைக்கு? நானே அந்த இது போகலையா? அது செல்ஃபோனுக்கு கடை தான் மூடி வச்சுக்கிட்டேன். கடை பிரச்சனை இல்லைதான் கிடைக்குது. அதான் ஒன்றுமே வழி இல்லை மச்சான். அந்த இது வந்து அந்த அக்குப்பஞ்சு சொன்னீங்க, அதே பட்டினு உட்காரண்டா? அங்க அதெல்லாம் போட்டு உட்கார முடியாது மச்சான். அக்கு பஞ்சர் உட்காரணும்னா நம்ம இப்போ இடங்குதா அந்த இடத்துல உட்காரலாம், சபதி இறங்குதா அந்த மாதிரி உட்காரலாம். அக்கு பஞ்சர்ன்றது ஒரு மருத்துவம். மருத்துவம் பார்க்குற இடம் சுத்தமா இருக்கணும், கிளீனா வந்து போற இடம். அவர் வந்து முதல்ல காலி பண்ணணும், அங்கே உட்காந்து வேண்டியதுன்னு. எங்க காலி பண்ணிட்டாரா? அங்க ஆபீஸ் தான். எங்க காலி பண்ணிட்டாரா? அந்த இடம் போத்துலடா, ஏன் போகலடா? போட்டு இல்லையா? இல்லையான்னு கூட உட்காந்துருந்தாரு. டே, அங்கே போத்து விடுதான். ரொம்ப நல்ல மோசமா போயிட்டு.
ஐயா பிரச நம்பணும் தப்பும் பழத்துல தான் பழத்துல இருக்க பழத்தெல்லாம் இல்ல மச்சான் ஒரு பண்ணி பஸ்டானு மச்சான் உயிர் மட்டும்தான் உடம்புக்கு இது மச்சான் உடம்புக்கு பஸ்டானு சரி இப்போ வந்தாங்கன்னு வச்சுக்க வந்துட்டாங்க வந்தாங்கன்னா ரன்னு ரெண்டு விருப்பங்கிறவா ரன் பண்ணிப்பாங்க மீதி இருபது கேஷ் ஆறு மாசம் வச்சு ரிட்டர்ன் கொடுத்தா ரிட்டர்ன் கொடுத்துருவோம் சரி இப்ப நீ லிட்டர் பதி ஏத்திக்கிட்டு பணத்தை குத்து இல்ல மாசம் மாசம் என் கஸ்டமர் எவன் கேக்குறானா அவனு மட்டும் ஆறு பர்சன்ட் அது போடு வேணான்ற உனக்கு பணத்தை குத்துட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேன் கன்ஃபார்ம் சரி மச்சா எப்படி எவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற வருவாங்கன்னு ரெண்டு மூணு பேர் பேசுங்க நம்ம நம்ம சரணம் கே போயிட்டு லீட்ருங்க ஒரு 300 கோடி நான் 200 கோடி பண்ண லீட்ருலங்கிறாங்க அவங்களாம் மீன் விசாரிச்சுருந்தாங்கிறாங்க ஃபுல்லாக கேது பண்ணிக்கிறாங்க டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிக்கிறாங்க என்ன டாக்குமெண்ட்டு அது ஈவோட பிள்ளைங்க எல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க அது எல்லாம் அட்வான்ஸ் பில் வேறு அப்ளை பண்ண போகிறாங்க அட்வான்ஸு அட்வான்ஸ் பில் யாருக்கு அவங்களுக்கு நான் லட்சுமி ஜனதன் யாரோ பசங்க ஒரு பசங்க சாப்பாட்டுக்காக பண்ணலாம் இது வெயிட் பண்ண இந்த மாசம் சரிப்பா.